ஜோதாபுரோன்ற ஊர்ல சாந்தினின்னு ஒரு ஏழை பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. அவ தனியா இருந்ததுனால தான் சொந்த காலில் நின்னு நம்மளே உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி விற்கலான்னு நினைச்சா. தினமும் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி அதை மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்பா. அப்படி ஒரு நாளைக்கு தினமும் இந்த மாதிரி காட்டுக்கு வந்து மரங்களை வெட்டி இதுல வர வருமானம் பத்தலடா சாமி, நமக்கு சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல, பேசாம காட்டிலே நம்ம வீடு கட்டிக்கலாம், அதுதான் நமக்கு சௌரியமா இருக்கும். சாந்தினி அப்படி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க காட்டிலே இருந்தா. காலையில விடிஞ்சதும் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சா. அப்படியே மத்தியானம் ஆச்சு. மத்தியானம் அவ வெட்டி முடிச்ச மரங்களை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தா. அப்படியே சாயந்தரம் ஆனதும் அவ கொண்டு வந்த எல்லாமே வித்து போச்சு. அட, எல்லாம் வித்து காசு வந்துருச்சே, அப்போ நம்ம நினைச்சது சரிதான், இந்த காசு எல்லாத்தையும் இப்ப சேர்த்து வைப்போம், என்னைக்காவது சமயம் ஏற்படும் போது நம்ம காட்டுலயே நம்ம வீடை கட்டிக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். சாந்தினி அப்படி நினைச்சுக்கிட்டு காட்டுல ஒரு நாளைக்கு 4 மரக்கட்டைகளை வச்சு அது மேல கூரை போட்டு வீடு கட்டினா. எனக்கு இந்த வீடு சரியா இருக்கும், நம்மள மழையில இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அன்னைக்கு ராத்திரி சாந்தினி அந்த வீட்டுல தூங்கினா. காலையில எந்திரிச்சோன்னு மறுபடியும் மர வெட்டுற வேலைய பார்த்து அதை மார்க்கெட்ல வித்து சாயந்தரம் அவ வரும்போது அவ கட்டின வீடு விழுந்துருச்சு. ஐயையோ, இந்த வீடு இப்ப விழுந்துருச்சே, என்ன பண்றது? ஒருவேளை காட்டுல இருக்க மிருகங்கள் வந்து இந்த வீட்டை விழ வச்சிருக்கோங்க. அட போங்கப்பா, இந்த மாதிரி வீடு கட்டினா விழாம என்ன நடக்கணுமா? பரவாயில்ல, இதுவும் நல்லதுக்கு தான், நம்ம இதை விட நல்ல வீடா கட்டிக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு சாந்தினி காட்டுல நல்ல ஸ்ட்ராங்கான மரக்கட்டைகளை தேடி போனா. அவளுக்கு அது கிடைச்சது. அதை எல்லாத்தையும் வெட்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டா. வீடுனா உடனே கட்ட முடியாது இல்லையா, அதனால ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா. மார்க்கெட்ல அவ வியாபாரத்தையும் பார்த்துட்டு கிடைக்கிற நேரத்துல அவ அழகான வீடையும் கட்டி முடிச்சா. ஹை, என் வீடு சூப்பரா வந்திருக்குல்ல, இனிமேல நான் சாப்பிடுறதுக்கு மட்டும் உழைச்சா போதும், எனக்கு இந்த வீடே போதும் அப்படின்னு சந்தோஷப்பட்டா சாந்தினி. அவ மர பலகைகளை வித்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு சாந்தினி, இப்படி தினமும் காட்டுல கிடைக்கிற பழம் காய்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிடுச்சுடா சாமி, எனக்கு இப்போ நான்வெஜ் சாப்பிட்டாதான் பலமா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு சாந்தினி காட்டுல இருந்த ஒரு கோழிய வேட்டையாடி அதை தந்தூரி மாதிரி வறுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அவ வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டா. அப்ப காட்டுல திரிஞ்சிட்டு இருந்த ஒரு புலிக்கு நான்வெஜோட ஸ்மெல் வந்தது. அட, என்னடா இது, தினமும் இதே மாதிரி வாசனை வருது. ஆஹா, இந்த வாசனையை பிடிக்கும் போது இது பச்சை மாமிசம் கிடையாது, ஏதோ சமைச்சு வச்ச வாசனை தான், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே, எனக்கு இதை இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு, என் நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. புலிக்கு அந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தது. ஏன்னா சாந்தினி அவ இடத்த எப்பயும் சுத்தமா வச்சிருப்பா. புலிக்கு அந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு தெரியாம இருக்கிற வரைக்கும் சாந்தினி பாதுகாப்பா இருப்பா. ஒரு நாளைக்கு சாந்தினி, இன்னைக்கு பெரிய விலங்க வேட்டையாடினதுனால இவ்வளோ சாப்பாடும் மிச்சம் ஆயிடுச்சு, பரவாயில்லப்பா, நம்ம இத வீட்டுல தானே வைக்க போறோம், சாயந்தரம் வந்தோன்னு நம்ம மீதி இருக்கத சாப்பிட்டுக்கலாம் அப்படி நினச்சிக்கிட்டு சாந்தினி அந்த நான்வெஜை அவள் வீட்டில் வச்சு வீட்டு கதவை மூடிட்டு அங்கிருந்து அவள் வேலை பார்க்க போயிட்டா. சந்தையில் அவளோட கட்டைகளை விற்றுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்கள பார்த்த சாந்தினி, ஐயோ பாவம், இந்த பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போல இருக்கு, அக்கம் பக்கத்தில் உதவி செய்யக்கூட யாரும் இல்லை. சாந்தினி அப்படி நினச்சிக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு பக்கத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க முகத்துல தெளிச்சா. அவங்க சுயநினைவுக்கு வந்தாங்க. பாப்பா, உனக்கு ரொம்ப நன்றி பாப்பா, ஏதோ ரோட்ல படுத்துட்டு இருக்காங்களே மயக்கமாயிருக்காங்களேன்னு விடாம என்னை காப்பாத்திருக்க, உதவி செஞ்சிருக்க பாப்பா, கடவுள் உன்ன நல்லா வச்சுப்பாரு. பாட்டி, என்னை பத்தி அப்புறமா பேசலாம். ஆமா, முதல்ல நீங்க யாரு, எப்படி ரோட்ல நீங்க மயக்கமானீங்க? என் பொண்ணுக்கும் மருமகளுக்கும் என் ஆஸ்தி எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பெரிய கோடீஸ்வரிமா, அவங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கம்மா, அதனால நான் இங்க வந்துட்டேன் அப்படி வருத்தப்பட்டு இருந்த பாட்டி கிட்ட சாந்தினி, அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, முதல்ல நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? பாட்டி அவங்க தங்கிட்டு இருந்த கூரை வீட சாந்தினிக்கு காட்டினாங்க. சாந்தினி பாட்டி அவங்க வீட்டுல விட்டுட்டு, சரி பாட்டி, நீங்க அங்க போய் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது நான் சமைச்சு கொடுத்துட்டு என் வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு
சாந்தினி அந்த பாட்டி வீட்டில் இருக்க சாமானை வச்சு எதையோ சமைச்சு பாட்டி கிட்ட கொடுத்தா. அப்படி செஞ்சதுல நேரம் போனதே தெரியல, சாயந்தரம் ஆச்சு. சரிங்க பாட்டி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் என் வீட்டுக்கு போகணும், பக்கத்துல இருக்க காட்டுக்கு போகணும். பாப்பா இப்ப போறேன்னு சொல்றியம்மா, ஏற்கனவே சாயந்தரம் ஆயிடுச்சு, நீ காட்டுக்கு வேற போகணும்னு சொல்ற, அதுக்குள்ள ராத்திரி ஆயிடும் பாப்பா, ராத்திரி அங்க போறது பாதுகாப்பா இருக்காது பாப்பா அப்படின்னு பாட்டி சொல்லவும், ஆமா பாட்டி நீங்க சொல்றது உண்மைதான், சரி இன்னைக்கு இங்க தங்கிட்டு நாளைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு சாந்தினி அந்த ராத்திரி முழுக்க பாட்டி வீட்லயே தங்கிட்டா. இந்த பக்கம் புலி காட்டுல அந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு தெரிட்டு இருந்தது. சாந்தினி வேற அவ சமைச்சு வச்ச மாமிசத்தை அவ வீட்டுல வச்சு போட்டிருந்தா. அந்த மாமிசத்தை மோப்பம் பிடிச்சு புலி சாந்தினியோட வீடு வரைக்கும் வந்தது. அட இது என்ன இங்க வீடு இருக்கே, அப்பனா இங்க மனுஷங்க இருக்காங்க, அடடா அவங்களாலதான் இவ்வளவு ருசியான சமையல சமைக்க முடியும், நல்லா வாசனை வருது, இப்பவே போய் சாப்பிடணும். அப்படி அந்த புலி மாமிசத்தை சாப்பிடுறதுக்காக அந்த ஏணி மேல ஏறி வீட்டுக்கு மேல போச்சு. வீடோட கதவு மூடி இருந்தது, எப்படி உள்ள போய் சாப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தது. அட இவ்வளவு தூரம் மேல ஏறி வந்துட்டோம், ஆனா இத போய் சாப்பிட முடியலையே, என்ன பண்றது, என் கை கால வச்சு இந்த வீடு இடிக்கிறேன். புலி உடனே ஸ்ட்ராங்கா வீடு மேல இடிச்சுது. ஆனா வீடு அப்படியே இருந்தது, ஏன்னா சாந்தினி தான் அதை ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தாலே. அந்த பக்கம் போய் இடிச்சு பார்க்கலான்னு மறுபடியும் புலி வீடை ஸ்ட்ராங்கா இடிச்சுது. ஆனா எதுவும் நடக்கல. அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி வீட்டை எல்லா பக்கமும் இடிக்கவும் கொஞ்சோண்டு மட்டும் வீடை இடிக்க முடிஞ்சுது. உடனே புலி அதை பெரிய ஓட்டையா ஆக்குச்சு. எனக்கு தெரியாதா என் பலத்தை பத்தி, எல்லாம் என்னால முடியும். அப்படி புலி வீட்டுக்குள்ள போய் சாந்தினி வச்சிருந்த மாமிசத்தை நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா சாப்பிட்ட, ரொம்ப நல்லா இருந்தது, இன்னும் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு புலி வீடு முழுக்க தேடினதுல வீடு அங்க இங்கன்னு டேமேஜ் பண்ணிடுச்சு. வீடு எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு, அது வேற மேல இருந்து கீழே குதிக்கும், வீடு மொத்தமா லூஸ் ஆகி ஒரே நேரத்துல இடிஞ்சு விழுந்து போயிடுச்சு. புலி அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுச்சு. சாந்தினியோட வீடு மொத்தமா நாசமாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. பாட்டி நான் போயிட்டு வரேன், பாட்டி கிட்ட அப்படி சொல்லிட்டு சாந்தினி காட்டுக்கு போனா. காட்டுல அவ வீடு முழுக்க இடிஞ்சிருந்தத பார்த்து சாந்தினி வருத்தப்பட்டா. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன இவ்வளவு சோதனை, இங்க வந்து பார்த்தா என் வீடு முழுக்க விழுந்திருக்கு, நான் இன்னைக்கு கட்ட வைக்க கூட போல, இப்ப நான் என்ன பண்றது, வீடு இல்லாம நான் எப்படி இருப்பேன். அப்படி சாந்தினி வீடு இடிஞ்சதை நினைச்சு ஹோன்னு அழுதுட்டு இருந்தா. ஒரு அழகான ஊர்ல காசி சித்ரா அப்படின்னு ஒரு ஏழை தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு சாந்தினி. காசி விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல கிடைக்கிற சின்ன சின்ன வருமானத்துல அவரோட பொண்ணு சாந்தினிக்கு எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோ சந்தோஷமான அவங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தது. எதிர்பாராத ஒரு விபத்துல காசியும் சித்ராவும் இறந்து போயிட்டாங்க. சாந்தினி அனாதை ஆயிட்டா. அவங்க சொந்தக்காரங்களும் சாந்தினிய பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருமா, உங்க அப்பா உயிரோட இருந்தும் போது எங்களை கண்டுக்கவே இல்ல, இப்ப உங்க அப்பாவே போயிட்டாரு, நாங்க எதுக்கு உன்ன பாத்துக்கணும், எங்களாலலாம் உன்ன பாத்துக்க முடியாது. சாந்தினியோட சொந்தக்காரங்க எல்லாருமே அவகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. சாந்தினி அனாதையா தனியா இருந்தா. அவங்க அப்பா அம்மா இருந்தும் போது வந்தவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் வரவே இல்லை, ஈ காக்கா கூட எட்டி பாக்கல. ஒரு நாளைக்கு சாந்தினி வீட்டு வாசல பெருக்கிட்டு இருக்கும் போது கடன் கொடுத்த ஒருத்தர் அங்க வந்தாரு. இங்க பாரு பாப்பா, உங்க அப்பா நிலத்தை வச்சு கடன் வாங்கியிருக்காரு பாப்பா, அதெல்லாம் எனக்கு திரும்ப கொடுக்கவே இல்ல, அதனால உங்க நிலத்தை நானே எடுத்துக்கறேன். அவர் அப்படி சொல்லவும் சாந்தினி ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டா. ஐயோ ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இருக்கிறதும் போயிடுச்சுன்னா நான் எங்க போறது, நிலத்துலதான் எங்க வீடும் இருக்கு, இப்ப அதுவும் போயிடுச்சுன்னா நான் எங்க போய் தங்குவேன் ஐயா அப்படின்னு சாந்தினி கேக்கவும் அவரு இறக்கப்பட்டு, சரி பாப்பா, உன்னை பார்த்தாலும் பாவமாதான் இருக்கு, ஒண்ணு பண்ணு, இந்த நிலத்தை நானே எடுத்துக்கறேன், எனக்கு ஊர்ல சின்னதா ஒரு நிலம் இருக்கு, அதுல நீ தங்கிக்கோ. அவர் அப்படி சொல்லிட்டு எதுக்குமே பிரயோஜனமா இல்லாத அவரோட நிலத்தை சாந்தினிக்கு கொடுத்துட்டு சாந்தினியோட நல்ல நிலத்தை அவரு அபகரிச்சுக்கிட்டாரு. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணா காரணம் இல்லாமையா பண்ணுவேன், இந்த நிலத்துல அவ்வளவு நல்ல வளம் இருக்கு,
அதனால தான் இந்த பொண்ணு கிட்ட இருந்து இந்த நிலத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் நிலம் பிரயோஜனமே இல்லாத நிலம், அதனால அவளை அங்க தங்க சொல்லிட்டேன். அப்படி நல்ல நிலத்தை அவர் அபகரிச்சுக்கிட்டு எதுக்குமே பிரயோஜனமே இல்லாத நிலத்தை சாந்தினிக்கு கொடுத்துட்டாரு. சாந்தினி அந்த நிலம் எங்க இருக்குன்னு நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்ப சாந்தினிக்கு ஒரு விசித்திரமான குரல் ஒண்ணு கேட்டுச்சு. யாராவது இங்க போயிட்டு இருக்கீங்களா? எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. அப்படி அந்த குரலை கேட்ட சாந்தினி, ஐயோ பாவம், யாரோ கஷ்டத்துல இருக்காங்க போல இருக்கு. அப்படி சாந்தினி அந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு பாக்க போனா, அங்க இங்கன்னு சுத்தி பார்த்தா அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்ப அங்க ஒரு பாட்டில் இருந்தது, அதுல ரெண்டு மாடு இருந்தது. சாந்தினி அந்த பாட்டில உடைச்சு அந்த ரெண்டு மாடையும் விடுவிச்சா. அந்த குரல் அந்த மாடுகளோடது. வெளியே வந்த அந்த மாய மாடுகள், எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உன் பேர் என்ன பாப்பா? என் பேரு சாந்தினி. ஆமா, நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்க? அதுக்கு மாடு பதில் சொல்லுச்சு, நாங்க மாய மாடுகள். எங்களை ஒருத்தன் கடத்திட்டு இந்த பூலோகத்துல கொண்டு வந்து விட்டுட்டான். நாங்க சாமி மாதிரி தெரியுமா? அவன் எங்களை கடத்திட்டான். ரொம்ப ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்தி பாட்டில அடைச்சு வச்சுட்டான். நீ தான் அந்த பாட்டில உடைச்சு எங்களை காப்பாத்தின. அது என்ன, உங்களை மாதிரி மாய மாடுகள் கிடைச்சா எல்லாரும் சந்தோஷம் தானே படுவாங்க. ஆனா அவன் உங்களை கொடுமைப்படுத்திருக்கா அப்படின்னு சாந்தினி கேக்குவோம். அதுக்கு மாடு சொல்லுச்சு, எங்களுக்கும் அதான் புரியல, அவன் ஏன் எங்களை கொடுமைப்படுத்தி பாட்டில் அடைச்சு வச்சான்னு. ரொம்ப நேரம் நாங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தோம், யாராவது வந்து எங்களை காப்பாத்துவாங்களான்னு பார்த்தோம். அப்பதான் நீ வந்து எங்களை காப்பாத்தின, உன்னாலதான் நாங்க வெளியே வந்தோம். அப்படி நடந்த எல்லாத்தையும் மாடுங்க சாந்தினி கிட்ட சொல்லுச்சு. அத கேட்ட சாந்தினி, சரி நீங்க போய் உங்க வேலைய பாருங்க, ஜாக்கிரதையா இருங்க, நான் போய் என் வேலைய பாக்குறேன். சாந்தினி, உன் வாழ்க்கையில உனக்கு என்ன பிரச்சனை? நீ எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க, நாங்களும் உனக்கு நல்லா உதவி செய்யணும்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு மாடுங்க கேக்கவும் சாந்தினி அவளோட கதை எல்லாத்தையும் மாடுங்க கிட்ட சொன்னா. அத கேட்ட மாடுங்க, சாந்தினி நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த கடன்காரன் உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கான். அவன் நல்ல நிலத்தை உன்கிட்ட இருந்து புடுங்கிட்டு எதுக்கும் உதவியே இல்லாத நிலத்தை உன்கிட்ட கொடுத்துருக்கான். நீ கவலைப்படாத, உன்னை விட்டு போனவங்க எல்லாரும் உன்னை நல்லா பாராட்டுற மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும், நாங்க உதவி செய்யறோம். அதுக்கப்புறம் சாந்தினி அந்த மாடுங்களை அந்த பிரயோஜனமே இல்லாத நிலத்துக்கு கூட்டிட்டு போனா. அந்த பிரயோஜனமே இல்லாத நிலத்துல மாடுங்களை வச்சு விவசாயம் செஞ்சு அதுல கிடைச்சத விக்கிறதுக்காக மாடுங்க சாந்தினியோட மூட்டைகளையும் ஆகாயத்துல பறந்து கூட்டிட்டு போச்சுங்க. நினைச்சது கூட கிடையாது, இன்னைக்கு மாய மாடுங்களால பறந்துகிட்டு இருக்கேன் அப்படி ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்பட்டா சாந்தினி. அப்படி எந்த டிராபிக்கும் இல்லாம மாடுங்க சாந்தினிய மார்க்கெட்க்கு கூட்டிட்டு போச்சு. அந்த மூட்டை எல்லாத்தையும் வித்து அதுல வந்த வருமானத்துல சின்னதா ஒரு வீடு ஒண்ணையும் கட்டிக்கிட்டா. ஆமா சாந்தினி, உனக்கு வீடு வேணும்னா எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட, நாங்க கொடுத்துருப்போமே. நீங்க மாயம் செஞ்சு எனக்கு வீடு கொடுப்பீங்க, அது எல்லாம் சரிதான். ஆனா அதுல நான் சந்தோஷமா இருக்க முடியாது. இது சின்ன வீடா இருந்தாலும் என் உழைப்புல சாதிச்ச வீடு, அதுதான் எனக்கு வேணும். உங்களை அதனாலதான் நான் எதுவும் கேட்கல. சாந்தினியோட பதில கேட்டு அந்த மாடுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சாந்தினி அந்த மாடுங்க மூலியமா விவசாயம் செஞ்சு மார்க்கெட்லயும் வித்து ஏழையா இருந்த சாந்தினி நல்லா பணக்கார சாந்தினியா மாறினா. நிறைய காசு சம்பாரிச்சா. அவளை ஏகத்தாளமா நடத்தின உறவுக்காரங்க எல்லாரும் அவ கூட மறுபடியும் வந்து ஒட்டிக்கணும்னு நினைச்சாங்க. சாந்தினிய ஏமாத்தின அந்த கடன் கொடுத்தவரு, என்னால எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு இந்த பொண்ணுக்கு கொடுத்த. இந்த பொண்ணுக்கு என் நிலத்துல என்ன அதிர்ஷ்டம் ஏற்பட்டுச்சோ, இது நல்லா வாழுது, நம்ம மட்டும் இப்படி ஆயிட்டோம், என்ன பண்றது, எல்லாம் தலைவிதி. அப்படி கடன் கொடுத்தவரு அவரோட நிலத்தை சாந்தினிக்கு கொடுத்ததுனாலதான் சாந்தினி இப்ப அதிர்ஷ்டக்காரியா மாறிட்டான்னுட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா சாந்தினிக்கு அந்த மாய மாடுகள் கிடைச்சதுனாலதான் அவளுக்கு நல்ல நிலைமை ஏற்பட்டுச்சு. எங்கேயோ அனாதையா இருந்த சாந்தினி இப்ப நல்ல நிலைமைக்கு வந்திருக்கா. அவகிட்ட மாய மாடுகள் இருந்தும் உழைப்ப மட்டும்தான் நம்மனாலே தவிர அதிர்ஷ்டத்தை நம்பலை.